வணக்கம். கருப்பு பக்கம் என்கிற திரைப்படம் பிராட்வே சுந்தர் இயக்கத்தில் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தியேட்டர் மற்றும் உலகமெங்கும் நவம்பர் 3, 11, 2023 வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் திரையிடப்படுகிறது. இந்த படத்தில் நடித்த நடிகர்களின் பேட்டியை காண்போம். வணக்கம் சார். இன்னைக்கு கருப்பு பக்கங்கிற திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 3ஆம் தேதி நவம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது. அதுடைய திரைக்கண்ணோட்டத்தை தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். அதிலலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதோடைய டீட்டெயிலெலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பப்ளிக் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். வணக்கம். என்னுடைய பெயர் வந்து சுமங்கலி சதீஷ். நான் இதுவரையிலும் நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த டைரக்டர் தூத்துக்குடி மண்ணின் மைந்தர் நம்ம டைரக்டர் சுந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் அரசியல் சதுரங்கம், விதியன் 3 அப்படின்னு ஒரு 2 படத்தில் நடித்தேன். அது ஓரளவு மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க. இனி வரக்கூடிய அடுத்த மாதம் 3ஆம் தேதி தமிழகம் எங்கும் கருப்பு பக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படம் வந்து எதை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் மோசடி, எல்லாமே மோசடி ஆன்லைன் எடுத்து. இப்போ செல், எல்லாருக்கிலையும் செல் இருக்குது. செல்லை பார்த்தாச்சுன்னா எதையாவது ஒன்றை போட்டு 10 விஷயம் நல்ல விஷயம் வந்து அது 2 விஷயம் கெட்ட விஷயம் வந்துடுது. நம்மளை எதையாவது வச்சு ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஏமாற்றி நம்ம பணம் பறிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம டைரக்டர் வந்து நல்ல கருத்தை வச்சு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் மோசடியை படமாக எடுத்திருக்காரு. அவருக்கே ஒரு ஆன்லைன் ஒரு மோசடி வந்துச்சு. அது என்ன மோசடி சார்? அது ஒரு போன வாரம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு லேடி பேரில் யாரோ ஒருத்தங்க சீட் பண்ணி எங்களுக்கு ஒரு 20,000 ரூபா கேட்டுங்க, எங்கள் சங்கத்தில் சேருங்க. அவர் ஏற்கனவே சிறு முதலீட்டாளர்கள் திரைப்பட சங்கத்தில் அவர் இருக்காரு. அப்படிலாம் சேர முடியாதுன்னு அசிங்கமாக அந்த ஒரு லேடி இதை பேச, அது உண்மையிலே ஒரு லேடியா யாருங்கிறது தெரியல. ஆனால் டைரக்டர் சுந்தர் அவர் வந்து ஒரு என்ன சொல்ல, யார்ட்டையும் வழக்கராக பேச மாட்டார், அனாவசியமாக பேச மாட்டார். பிராட்வே சுந்தர் யார்ட்டையும் அனாவசியம், பெண்கள்னாலே ஒரு 10 அடி டிஸ்டர்ப் பண்ணி தூரன்னு தான் பேசுவார். அவர்கிட்ட போய் யாரோ ஒருத்தங்க போய், இது 2 நாள் யார்கிட்ட சொல்லலை இந்த விஷயத்த, ஏன் சொல்லி இருந்தாருன்னா நான் சரியான பதிலடி கொடுத்துருப்பேன். நான் அதுல சரியான ஆளு கூட அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா சீனனம் பாத்திருக்காப்ல. அதாவது கொஞ்சம் கரடு குடுறா பேசுற ஆளுங்கிட்ட யாராவது ஏறி பேசிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு சாஃப்டான கேரக்டர், ஒரு ஜென்டில்மேன். அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு நாங்க கூட இருக்கிற அவருக்கு, அவரு பிராட்வே பிக்சர்ஸ் நிறுவனத்துல நாங்க அவரு கம்பெனியான இருக்கோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ரெண்டாவது நானும் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கேன், வாங்க நான் போய் நேரம் எஸ்பிட்ட சொல்லுவேன், நேராக போய் முதல்ல போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நம்மளே அதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு நம்மளே மனசில் வச்சுட்டு அதை புழுங்கக்கூடாது, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நேராக போய் அங்கே சார்கிட்ட சொன்னோம். நல்ல வேலை நீங்கள் முதல்ல வந்து இதை ஒரு கொடுத்துட்டீங்க. அப்புறம் நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுடைய ஒரு இன்க்ரீஸான டயத்தில் இது ஒரு புள்ளியே வந்து நிற்கும், அதனால் ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல விஷயம் சொல்லி சொன்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வரும் 3ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதி கருப்பு பக்கம் வந்து தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் திரையிடுறாங்க. இது முழுக்க தூத்துக்குடியில் எடுத்திருக்கோம். தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்கள் தான் அவ்வளோ பேருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் சொல்ல போனால் நீங்கள் நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடாது, சீனன்ட்ட கேளுங்க. படத்தை பற்றி சார் 2-3 சீன் வந்து நிறைய வந்து வெளியில் வந்தது, மில்லியன்ஸ் கணக்கில் பார்த்துருக்காங்களே சார், அதை பற்றி என்ன சீன் சார்? அப்படி அதாவது இது வரைக்கும் 8 திரைப்படங்கள் டெபியூ பண்ணியிருக்கேன். பிராட்வே சுந்தருக்கு வந்து இது 3வது படம். முதல் படம் வந்து அரசியல் சதுரங்கம், அது நல்லா போச்சு. 2வது படம் விதியன், அது பெண்கள்கிட்ட ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட படம். இப்போ 3வது படம் தான் நம்ம கருப்பு பக்கம். இந்த படம் என்னென்னா தெரியுமில்ல, இப்போ ஃபுல்லாக ஆன்லைன் தான், எல்லாம் மொபைலெலாம் கையில் வச்சுட்டு எல்லாம் என் வீட்டுக்காரையும் தெரிய ஆன்லைன் எல்லாம் ஆன்லைனில் தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து ஆன்லைனில் எப்படிலாம் மோசடி பண்ணலாம், எப்படி அவங்களோட பணம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதையை தான் நம்ம பிராட்வே சுந்தர் வந்து ஆன்லைனில் ஏமாறக்கூடாது அதை வச்சு அந்த வந்து படம் பண்ணியிருக்காரு. ஒன்றும் கிடையாங்க, நானே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் என் சொந்தக்காரங்க ஒரு ஆள் சொல்லின்னு சொல்லிட்டு நானும் ஐயாயிரம் கேட்டுங்க நான் அப்படிலாம், ஆனால் 5000 கேட்டினேன். ஆனால் டெய்லி வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதில் கிளிக் பண்ணால் எனக்கு 250 ரூபா 300 ரூபா அப்படி ஏறிக்கிட்டே இருந்தது. ஒரு 10,000 தான் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் 10,000 வரும்போது பார்க்குறேன், அந்த கம்பெனியே என்னோட இதை லாக் பண்ணிட்டாங்க, பணம் போயிடுச்சு. இல்லை நான் மட்டும் இல்லை, எனக்கு டெய்லி பணம் ஏறுது சொல்லிட்டு நான் இதை வச்சு 3 பேரை சேர்த்து விட்டாரு. இல்லை கடல 3 பேருக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் மோசடி பண்ண ஒரு கம்பெனி பேரையும் சொல்லிடுறேன். நான் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்தேன். வாகுன்னு சொல்லி ஒரு கம்பெனி, வாகு
அதுல உள்ள சேர்ந்தா நீங்க இதே மாதிரி 10,000 ரூபாய் கேட்டுக்கிறோம். நான் 1,00,000 ரூபாயும் கேட்டேன். ஆமா, அது ஏமாத்துக்கிற பையில பேர சொல்றதுக்கு என்ன இது இருக்கு? அந்த கம்பெனியில போய் அதுலயும் அவன் ஒரு நாள் ஒரு மீட்டிங் வச்சான். அதுல ஒரு நடிகை, ஒரு நடிகர், ஒரு ரோபோங்கிற ஒரு பேரை சாட்டா வச்சுக்கிட்ட, ஒரு அடைமொழி வச்சுக்கிட்ட ஒரு நடிகர், அழகி படத்துல நடிச்ச ஒரு நடிகை, இவங்க ரெண்டு பேரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த மாதிரி ஏமாற போட்டு நடிகர் நடிகர் ஊக்குவிக்காங்க. நம்ம வந்து உள்ளதை சொல்லுவோம் இல்ல, அவங்கள பாக்குறத விட நம்ம தூத்துக்குடிக்காரங்க கொஞ்சம் சூட்டா இருப்போம். எதனால உண்மையை நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லுவோம். காமெடி கொடுத்தாலும் அது நம்ம இங்க நம்ம தென் மாவட்டத்துல நம்ம கொடுக்குற காமெடி மாதிரி எவனும் கொடுத்துக்கிட மாட்டேன். ஆனா இது வந்து நம்ம வந்து உண்மையை சொல்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களை நல்ல கருத்தை கொடுக்கணும். சினிமாங்கிறது பொதுவான விஷயம், அதுல வந்து கருத்து நல்ல கருத்தா இருக்கணும். மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. மக்கள் எதுலையும், நாங்க எடுத்த 3 படமுமே மக்கள் வந்து குறிப்பா பெண்கள் தாய்மார்கள் வந்து எதுலையுமே ஏமாந்து போயிடக்கூடாது. தாய்மார்கள் தான் ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்க, அவங்க எதுலையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம டைரக்டர் வந்து அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணுவாரு. தயவு செஞ்சு தாய்மார்கள்லாம் அவருக்கு நம்ம டைரக்டருக்கு ஊக்கப்படுத்துங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களோட உதவி எப்பவுமே எங்களுக்கு தேவை. எம்ஜிஆரே வந்து தாய்மார்கள் தான், தாய்மார்கள் புண்ணியத்துல தான் அவர் வந்து பெரிய ஆளானாரு. அவர் தாய்மார் மேல சிறப்பான ஒரு பாசம் உள்ளாரு. அது ஃபர்ஸ்ட் விஷயம். தாய்மார்கள் சப்போர்ட் பண்ணாதான் யாருமே எந்திரிக்க முடியும் எந்த ஃபீல்டுலயுமே. அதனால உங்களோட உதவி எங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த படத்துல சார் ஃபைட் இருக்குது, சாங்ஸ் இருக்கா, எப்படி சார்? சாங்ஸ் இல்ல. சாங்ஸ் கேட்டீங்கன்னா இல்ல, சாங்ஸ் பண்ற அளவுக்கு அந்த எதுவுமே அந்த இது இல்ல. அது போற ஸ்பீட்ல வந்து நாங்க ஒரு சாங்ஸ் கொண்டு உள்ள வச்சோம் வச்சுக்கோங்களேன், படம் வந்து அப்படி இதாயிரும். இந்த படத்துல என்னன்னா கதைய கரு கதையை கொண்டு போன விஷயமே வேற மாதிரி கொண்டு போறாங்க. ஆன்லைன்ல எப்படிலாம் பணம் பறிக்கலாம், எப்படி ஃப்ராட் பண்ணி அவங்களை ஏமாத்திப்பாங்க, இந்த மாதிரி தான் கதை பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கிறேன். ஆனால் டப்பிங் பண்ணிட்டு அந்த படத்துக்கு சென்சார்லாம் வாங்கினேன். யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. திருப்பி அந்த கலர் கலெக்ஷன், டிஏ மிக்சிங், மியூசிக் எல்லாம் போட்டுட்டு ஏபிஎம் ஸ்டுடியோவில் சென்னை நடந்தது. எல்லாம் முடிச்சுட்டு டேரக்டர் என்ன சென்னை படம் பார்க்க கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன் கியூப்ல பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து நான் டப்பிங் பண்ண படமா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்திருக்க படம். உண்மையிலே தென் மாவட்ட முன்னாடி எல்லா விஷயத்துக்குமே சென்னையில் தான் போவாங்க, சென்னையில் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் வந்து ஒரு சூப்பரான டப்பிங் தேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எத்தனை ஜாம்பவன்கள் வந்தாலும் சரியா சீலனா நல்லா பண்ணுவாப்ல. அந்த தியேட்டரில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் வந்து எப்படி வருது. சரௌண்டிங்கில் இப்போ சார் 5.1 பிரித்த பிறகு அது எப்படி நம்மளுக்கு ரீச் ஆகுதுனால பார்க்கும்போது நல்லா தெரியும். அவருடைய ஒர்க்கு சூப்பராக இருக்கும் எப்போவுமே. இந்த படத்தில் சார் ஹீரோ ஹீரோயின்லாம் எப்படி சார், ஹீரோ கேரக்டர் யார் பண்ணியிருக்கா சார், ஹீரோயின் எப்படி சார்? இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சென்னை ஆர்டிஸ்டே ஆர்ன்னு கிடையாங்க. ஓ, கதைக்கு அவங்க முத்துநகர் முத்துக்கள் தான், முத்துநகரில் உள்ள முத்துக்கள் தான் இதில் வந்து கதாநாயகன். எல்லாரும் அவங்க தான். தூத்துக்குடி மக்களை வச்சு தயாரிக்கப்பட்ட படம் தான் இந்த கருப்பு பக்க படம். பாருங்க இந்த படம் வெளியே வந்த பிறகு இது வரைக்கும் இந்த கதையை இது வரைக்கும் திரையுலகத்தில் யாரும் கொண்டு வரல. எல்லாரும் லவ் ஃபைட்டு கீட்டு அரசியல் அந்த மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஆண் இல்லை எப்படி மோசடி. இந்த வஜ்ரா அவர் ஒரு சீன் பண்ண நாங்கள் இதில் போட்டிருந்தோம் யூடியூப்பில். இது வரைக்கும் மில்லியன் கணக்கில் தாண்டிட்டு போகுது, வியூவர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பாராட்டு தெரிஞ்சுக்காங்க. ஆதார் கார்டுனா என்னது, உன் தலையெழுத்து நிர்ணயிக்க வேண்டிய ஒரு இது. அவர் அழகாக சொல்லியிருப்பார். அதை தான் பிராட்டி சுந்தர் அழகாக கதையாக கொண்டு வந்திருக்கிறார். படத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த படத்தில் உள்ள கரு என்னன்னு உங்களுக்கு புரியும். அதில் ஓ குறிப்பாகவே மகளிர் குழுவில் லோன் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லி எல்லாமே இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம லேடிஸு அது குறிப்பாக அவங்க வந்து எதை பண்ணுறாங்கன்னா பெண்களை தான் மையமாக வச்சு இது பண்ணுறாங்க. மகளிர் குழுனு யாராவது ஒரு லேடியை செலக்ட் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு 10-11 லேடியை இது பண்ணி அவங்க ஆதார் கார்டு இது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆனால் அந்த டேட் வரும்போது அவங்க கெட்ட ஒரு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருந்தாலும் அவங்க கெட்ட கெட்ட முடியாமல் தப்பிக்கவே முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஆள் கெட்ட முடியலன்னா அந்த சேர்த்து விட்ட 10 பேரும் நீங்கள் 1,000 மட்டும் கேட்டுங்க, அப்படி கேட்டுங்க அப்படி சொல்கிறான். குறிப்பாக இந்த இப்போ இஎம்ஐன்லாம் போடுறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இஎம்ஐயில் பொருள் வாங்கலாம் வைக்கலாம். அந்த இஎம்ஐயில் அந்த வாங்கினாலும் அந்த 1ஆம் தேதி கட்டலைன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லேடி வாரா, 3ஆம் தேதிக்கு அப்புறம் காலையில வந்துடுறா சார், 8 மணிக்கு வாரா. அளவு நீங்கள் வாங்கினீங்களா வச்சிங்களா, ஏன் சார் கட்டலை, உனக்கு இது இல்லையா, கட்ட முடியாதா அவன் மட்டும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு 50,000, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டி ஒரு பொருளை வாங்கின பிறகு அவன் கேட்பா பாருங்க கேள்வி, அவன் எந்த சாக்கடைக்குள்ள உட்காந்துருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அவன் எங்கிட்ட உட்காந்து எங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா கூட தெரியாது. அவன் அப்படி கேள்வி கேட்பான் நம்மளை, என்ன சார் கட்டலையா சார். லோக்கலில் ஒருத்தன் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மகிட்ட, நம்ம 10 மாதம் கரெக்டாக கட்டியிருப்போம். 11வது மாதம் 1 நாள் கெட்ட முடியல, 2 நாள் தவறிட்டுன்னா அவன் அங்கேருந்து போடுவான். சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் கெட்ட ஆஃபீஸர்னு எல்லாம்
அதாவது இஎம்ஐன்னு சொல்லி நம்மளை உள்ள போட்டு வச்சு பொருளை கொடுத்துட்றான், டியூ கட்ட முடியலன்னா அந்த ஃபைலை கொண்டு போய் நேராக கேங்ஸ்டர்கிட்ட கொடுத்துட்றான். தப்பாக நினச்சிக்கிறாங்க, அந்த கலெக்ஷனை பிரிக்க வர்றதே ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவங்களுக்கு இவ்வளோ கமிஷன். அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விஷயம் நம்ம நான் சொல்கிறேன் ஸ்பீடாக சொல்கிறேன், ஆனால் மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு விழிப்புணர்வு தரப்படிய தரக்கூடிய படங்களை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா எல்லாரையும் உயர்த்த முடியும். தயவு செஞ்சு நீங்கள் இந்த படங்களை பாருங்கள். இந்த நாங்கள் இப்போ எடுத்துக்கூடிய இந்த கருப்பு படத்து பக்கம் படம்லாம் இந்த ஒரு சின்ன ஷார்ட் போட்டது எத்தனையோ மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. யாரு கூட ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு சைடு ஒரு சைடில் மட்டும் எத்தனை பேருனே ஒரு இதில் மட்டும் ஒரு ஒரு ஐடியில் மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் நைட்டு மட்டும் 110,000 பேர் பார்த்துருக்காங்க. 110,000 பேர், 3,000 பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 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 நபர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமாக எங்கள் படக்குழு சார்பாக நாங்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிடுறோம். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கடவுள் புண்ணியம் உங்களுக்கு நல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமாம், மற்றபடி இந்த படத்தில் உள்ள சிறப்பு சீன்கள்லாம் கேட்டிங்கன்னா ஒரு சீன் ஏதாவது நல்ல சிறப்பான ஒரு சீனை சொல்லுங்கள், தரமான சீனை. இங்கே பண்ண காமெடி தான் இல்லை நிறையா இருக்கு. என்ன காமெடி பண்ணியிருக்கீங்க அதில்? இவரும் கதாநாயகன் ராஜ் கபூர். நான் சொல்லக்கூடாது, அங்கே படத்தில் பார்த்தா தெரியும். நான் தப்பி மாட்டும் போதே சிரிப்பு தாங்க முடியல, அந்த அளவுக்கு ரெண்டு பார்க்குற ஆள் இப்படி இருக்காரு. அவரை பண்ண அடித்த லூட்டு அதாவது பயங்கரமாக இருக்கு. நான் காமெடி பண்ணேன் நல்லா இருக்கு, நான் சொல்கிறத விட நீங்கள் மக்கள் பார்க்கணும், பார்த்து அது நல்லா இருக்கா. அதாவது ஒரு செயல் நல்லா இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு தட்டி கொடுத்து கூப்பிட்டு போகணும், நல்லா இருந்தாலும் கூப்பிட்டு மண்டையிலையால ஏன் இது அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் தான் சத்தம் போடணும். அதில் அதுவும் அந்த படத்தில் டைலாக் பாருங்க, நான் தூத்துக்கிட்டு இல்லை எங்கே போகிறேங்க இல்லைமா அந்த மாதிரி அந்த கதாநாயகி ஊர் பேசுகிற பேசி ரொம்ப மக்கள்கிட்ட அது எவ்வளோ பேசப்படும். தென் மாவட்டத்தோட ஸ்லாங்கு இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே நம்ம தென் மாவட்டத்தில் தான் நம்ம படம் எடுக்காங்க. நான் யாரும் பேரை சொல்ல விரும்பலை. இங்கே முன்னாடிலாம் செட்டு போட்டு எடுத்தாங்க, ஸ்டூடியோ தாண்டி யாரும் வந்தது கிடையாது. பாரதி ராஜா சாருக்கு அப்புறம் கிராமத்தில் வந்து படம் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடியில் தான் எல்லா படமுமே எடுக்காங்க, கிட்டாகுது. நாங்கள் ஏன் தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்த வாழ்க்கை நாங்கள் ஏன் எடுக்கக்கூடாது? நாங்களும் இங்கே தான் எடுப்போம். ஏன்னா இங்கே எல்லாருமே எங்கள் சொந்த பந்தம் சொக்காரம் எல்லாருமே இங்கிட்டு போனால் கடற்கரை பக்கம் போனால் இங்கே எல்லாருமே எங்களுக்கு உள்ள தான் இங்கிட்டு போனால் இங்கே நான் படம் எடுக்க போகிறேன்னா வாழை வந்து எடுத்து எடுத்துப்போம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் ஏன் படம் எடுக்காமல் இருக்கணும்? நாங்கள் எடுத்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுப்போம், நல்ல கருத்துக்கள் விழிப்புணர்வோடு உள்ள செயல்களை எப்பவும் செய்வோம். இப்போ இல்லை எப்பவும் செய்வோம், ஆனால் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு உள்ள ஸ்பீடை விட நீங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட்டு ஒரு கை தூக்கி விட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருவோம். ஆமாம், உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு அதிகமான அளவில் தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கருப்பு பக்கம் இந்த வர்ற 3ஆம் தேதி படம் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் முடிஞ்ச கையோட ரிலீஸ் ஆன கையோட நம்ம பிராட்வே சுந்தர் அடுத்த படத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதில் என்னென்னா முத்துனர் நம்ம தூத்துக்குடி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, சென்னையில் சேர்ந்த சர்ப்ரைஸ் நம்ம பெரிய பெரிய நடிகர் நடிகர்லாம் நடிக்க இருக்காங்க. அடுத்த மாதம் பூஜை போடுறதா பிராட்வே சுந்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த படமும் வெற்றியடையே எனது வாழ்த்துக்கள். ரெண்டாவது படம் அந்த 3 படமும் நாங்கள் எடுத்து தியேட்டரில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய சிரமமான காரியமாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளுகளும் கிடையாது, சாதாரண இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இது ஆளும் பெருமாக சேர்ந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு அதாவது பெரிய படம்லாம் எடுக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து புதுமுகமாக உள்ளதுனால இதை கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு குழந்தைய பெற்றெடுத்து 10 மாதம் கொண்டு வந்தோம். உங்கள் தயவு இருந்தால் மக்கள், அதாவது தூத்துக்குடி மக்கள், தமிழக மக்கள், உங்களுடைய தயவு இருந்தால் நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் எழுதி மேலே தூக்கி விட்டுருக்கீங்க. எங்களாம் ஒரு செகண்டு கடவுள் கண் பார்வை, அந்த கடவுளுங்கிறது மக்கள் நீங்கள் தான், ஒரு பார்வை எங்களை பார்த்து டே ஏறி போடா சொல்லுடா நல்ல விஷயங்களை சொல்லுடா ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அதுக்காக உங்கள் கையில் தான் இருக்குது, பண்ணி கொடுங்க எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணி கொடுங்க, நாங்களும் நல்ல விஷயங்களை சொல்கிறோம். அது மாதிரி நான் என்ன சொல்லுவேன், அந்த பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் இங்கே தென் மாவட்டத்தில் எடுக்காங்க. இந்த தென் மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு எந்த படமுமே இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லா படமும் ஹிட்டு தான், எல்லா படமுமே ஹிட்டு. குறிப்பாக நம்ம ஹரி சார்லேயே போய் எடுக்காங்க, எல்லா படமுமே நல்லா இருக்குது. அவங்க படத்துக்கெல்லாம் ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, அந்த ஹரி சார் படம்னாலே அது இங்கே தான் எடுக்கு. தென் மாவட்டத்தில் தான் மினிமம் நிறைய விஷயங்களை இங்கே தான் எடுக்காங்க, மற்ற விஷயங்களும் சென்னையில் எடுக்காங்க. ஆனால் படம் வந்து அந்த படங்கள்லாம் தென் மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் நல்ல ஒரு இதில் வருது. அது மாதிரி எங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சென்னையில் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
டப்பிங்லாம் எங்கள் அண்ணன் சீலன் இருக்காப்ல எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்காங்க. ரெண்டாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியல அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தம்பிலாம் சினிபீல்டில் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்காங்க, எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்காங்க. அதனால் அப்படியே ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி அப்படியே மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய முழு ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த கருப்பு பக்கம் வந்து எல்லாருடைய மனசுலையும் கண்டிப்பாக நிற்கும். இந்த பேட்டி எல்லாருமே உங்களை பார்த்து நவம்பர் மூணாம் தேதி எல்லாருமே தமிழகம் எங்கும் இதுக்கு வெற்றி வாகை சூடுவாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.